காய்ஸ், வெல்கம் டு தல கேமிங் ஓய்ட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் ஹெட் மோடு தான் கைஸ் விளாண்டு பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். Everybody knows my heart's breaking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be a... இப்போ பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு ரித்திக் சர்வேஷன் தாங்க இந்த மோடை விளாண்டு பார்க்க போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் டுவோவும் ஸ்குவாடும் தாங்க, டுவோ ஸ்குவாட் தாங்க விளாண்டு பார்க்க போகிறோம். முதல்ல லாபியில் இருக்கோம், லாபியில் அப்படியே அங்கங்கே சுற்றி அப்படியே போய் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோம் லாபியில். அப்படியே லாபியில் சுற்றிட்டு அப்படியே மேட்சுக்குள்ளே போயிட்டு மேட்சுக்குள்ளே போவோம். அப்போ லாபியில் கொஞ்சம் டைம் நான் கேம் சவுண்டை கட் பண்ணியிருப்பேன் காய்ஸ், இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு. இதில் நான் ஃபஸ்ட்டு கிடையாது. என் ஃப்ரெண்டு அந்த ரித்திக் சர்வேஷனுக்கு அந்த அவன் தான் ட்ராகன் கிங்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் என் ஃப்ரெண்டு. நானும் அவனும் தான் இந்த மேட்ச் விளாண்டு பார்க்க போகிறோம். கேம்குள்ளே போயாச்சு, நெட்டெல்லாம் கரெக்டாக வருது. எப்படியாவது போய் அடுத்துடணும் வேண்டிக்கிட்டு உள்ளே போகிறோம். பார்ப்போம் பூய் அடுப்போமா மாட்டோமா, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஃப்ளைட் வந்துடுச்சு. எங்கே பார்த்தா பீக்கு மில்லு கெரட்டான் கேப்டான் கொட்டாட்டிட்டு அந்த இடத்துல மட்டும் இறக்கி விட்றாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பீக்கில் தாங்க நினச்சிட்டா, என் ஃப்ரெண்டு வேற எங்கேயோ கொட்டாட்டிட்டா போயிட்டு இருக்கான். அவன் என் கூட வா என் கூட வான்னு கத்திக்கிட்டு இருக்கேன், அவனு கேட்கல போல. சரி சோலோவாக நம்ம இறங்கி ஸ்குவாடே சமாளிச்சிடும்னு ஒரு நம்பிக்கையில் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். நம்பிக்கையில் கீழே இறங்கிட்டு போயிட்டுருக்கேன். மேலே ஏறி வெஸ்ட் எடுத்துலாம் நினச்சேன், ஒரு சுற்றி சுற்றிட்டு இறங்கலான்னு பார்த்தா இறங்க முடியல. இறங்கணும்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ், பின்னாடியே முதுகுலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழாக போட்டு வேக வேகமாக ஓடுறேன், இங்கேருந்தா ஷார்ட் கன்னை தூக்கிட்டு ஊற்றி ஓடுறான். பயந்துருக்கு ரோஸாக வச்சு ஹெட்சாட்லாம் போட முடியுது, ஹெட்சா 92 தான் போகுது. ஹெட்சாட்டாக போத்து மண்டை பெருசாச்சு, மண்டை பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா கைஸ். ஒவ்வொரு கில் பண்ண பண்ணால் மண்டை பெருசாகும். இங்கே ஒரு கிரனேட் போட்டு எவனா வருவான்னு நினச்சிட்டு போட்டால் எவனும் வரல. என் ஃப்ரெண்டு நாக் ஆகிட்டான். என்னடா அது இறங்கணும் நாக் ஆகிட்டான்னு பார்த்தா 7 மினிட். நான் போய் கொஞ்சம் மெடிக்கெட் போடுவேன், லைஃப் பயங்கரமாக கம்மியாகிக்கு. மறுபடியும் மேலேருந்து வர ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அப்புறம் தோணுச்சு, ஓ இதில் எலிமினேட் ஆனால் ரீஸ்பான் ஆகலாமான்னு. மறுபடியும் மேலேருந்து வர ஆரம்பிச்சிடும். நான் என் வெடிக்கேட்டை போட்டுட்டு மேலே ஒருத்த ஏறுறதை பார்த்துட்டேன். க்ரோஸாக வச்சு அடிக்கலான்னு போனேன், அடியே விட மாட்டேது. அடிக்கிறேன் 12 தான் போகுது, 12-15 அப்படின்னு அடிக்கிறான். பயங்கரமாக டேமேஜ் போகுது எனக்கு. செவுத்து விட்டுட்டுருக்கேன் பயத்துலேருந்தா, என்னையும் போட்டுருவான். கிவ் அப்னு கொடுத்துட்டா மறுபடியும் முதலேருந்து மேலேருந்து வருவோம். நம்ம சூஸ் பண்ண சொல்லுவாங்க எங்கே இறங்குறேன்னு, சூஸ் பண்ணிட்டு ரிவேன்ஸ்னு கொடுத்து அவ்வளோதான், மேலேருந்து மறுபடியும் வரேன். அப்படியே மேகத்துக்குள்ளே தான் போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இறங்குறேன். எனிமீஸாக இருக்காங்க, ஃப்ரெண்டுக்கும் நிறையா டேமேஜ் பண்ணிட்டாங்க. நினச்சேன் இந்த இது மேலே ஏறி நின்றுட்டு எல்லாப்பேரையும் அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், கையில் ஷார்ட் கன்னு கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து எப்படி ஷார்ட் கன்னில் அடிக்க முடியும்னு குறிச்சிட்டேன். கீழே குறித்தோன்னே என் ஃப்ரெண்டு நாக்கு இந்த சைட் போனான், ஒரு நூப்பு சுட்டுட்ருக்கு என் ஃப்ரெண்டை. ஷார்ட் கன்னு வச்சு ஒரே ஒரு போடா போட்டு அப்படியே அவளையும் போட்டுட்டேன். என் ஃப்ரெண்டை கொண்டுட்டான். லூட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போய் M60 எடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஷார்கனை மாற்றிட்டேன். பின்னால் சுட ஆரம்பிச்சிட்டான். டக்கு டக்குன்னு ஓடி இந்த சைடு தான் வந்து ஆரம்பிச்சிட்டான். இப்படியே ஓடி கீழே இறங்கிட்டேன் கைஸ். டக்குன்னு லைஃப் வேறு கம்மியாக இருக்கா. கீழே இறங்கி கீழே உட்காந்து, கீழே போனால் கீழே 2 enemies இருக்காந்தா, கீழே 2 enemies. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்படி ஓடிட்டேன். அதுக்கு M60 எடுத்தோன்னு சொல்லி M60 எடுத்துகிட்டேன். பின்னாடி இங்கே ஒருத்தர் வந்துட்டான் போட்டான். லைஃப் கம்மியாக இருந்துச்சுல டப்புன்னு போட்டான். சரி மறுபடியும் அந்த இடத்துல இறங்குவோம்னு சொல்லிட்டு அப்படியே குதிக்கதே மறுபடியும் இவ்வளோ தான் கைஸ். என் ஃப்ரெண்டும் நாக்காதான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நாக்காகிறோம் குதிக்கிறோம், நாக்காகிறோம் குதிக்கிறோம், அப்படி தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு அங்கே ரிவைவ் பண்ணலான்னு போனேன் அவனை. ரிவே பண்ணலான்னு போனேன். அங்கே இறங்கினா ஒரு ஸ்குவாடே அங்கே இருக்குது கைஸ். இந்த அவனுக்கு ஸ்குவாடே உள்ளே இருக்குது, இங்கே பார்த்தீங்களா. ரிவே பண்ணேன் பின்னாலுன்னு சொல்கிறான், உள்ளே 2 பேர் இருக்காங்க. வேண்டாம் பசாமின்னு ஓடிட்டேன். சரி உள்ளேருந்து சுட்டுவோன்னு சொல்லிட்டு அப்படியே மெடிக்கிட்டு போட்டுருந்தான் பையன். அப்படியே சுட்டுட்டு கில் எடுத்துட்டேன். கில் எடுத்துகிட்டு அவன்கிட்ட லூட் எடுத்துகிட்டு AK-P90 எடுத்துகிட்டு அவ்வளோதான். அப்படியே சுட ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஒருத்தன் இருந்தான்னு நினைக்கிறேன். மேலே இருந்தான், அவனை சுடுறேன் AK வச்சு. செம்ம டேமேஜ் பண்ணேன். கில்லு கிடச்சிச்சு, நான் கில் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நாக் பண்ணிட்டான்.
அவனா செத்துருவான்னு நினச்சேன். இல்லை, நம்மளை குண்டை போட்டு கொண்டுட்டாங்க. சரி, மறுபடியும் அதே இடத்துல இறங்கி அங்கே தான் அண்மையில் நான் ஃபுல்லாக இறங்குவேங்க. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஃபுல்லாக இறங்கி எல்லாரையும் அடிச்சு அவ்வளோதான் பறக்க விட்டுருப்பேன். இங்கே எங்கே இருக்க அந்த இடம் அந்த இருக்கு. குண்டு தான் போட்டுட்ருக்காங்க மேலேருந்து. இந்த அங்கே தான் என்னை நாக் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே என் கன்று இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல இறங்குறேன். இறங்கணுன்னு ஷார்ட்கன். இந்த ஷார்ட்கன் ஏன் ஓடித்தரான்? இந்த இவன் குண்டை போட்டுட்டு இருந்தால் மண்டையிலே ஒரு மண்டையை போட்டு நாக் பண்ணிட்டேன். கில்லு ஓடுத்துட்டேன். மண்டை எவ்வளோ பெருசாகும்னு பார்த்துக்கிட்டே இருக்குங்க கைஸ். இந்த லான்ச்சர் வச்சுதான் கைஸ் போட்டுட்டுருந்தான். லான்ச்சர் எடுத்துகிட்டு இந்த அங்கத்தையும் இருக்கான் தெரியாமல் இருக்கான். போடுறேன் சாவையுமே ஓட்டுறான். கொஞ்சம் முன்னாடி போடுறேன் அப்புறம் சாவுறான். நல்ல வேலை கில்லு வந்துருச்சு. இன்னொருத்தேன் இங்கே ஏடபிள்யூஎம்ஜி அவனை நாக் பண்ணிட்டான். மறுபடியும் அந்த இடத்துல தான் இறங்குவேன் எல்லா பேரையும் போகிறதுக்குன்னு நான் நினச்சேன். யூஏவி மேலே இறங்கலாமான்னு நினச்சேன். முடியாது, போயிடுச்சு அந்த சைடு. சரி, அதே இடத்துல இறங்குவோம். நிறைய பேர் இறங்கிட்டுருக்காங்க. மொத்தம் நான் 5 கிலோ பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அதே இடத்துல இறங்கி எல்லா பேரையும் போட்டு தள்ளணும். மரத்து மேலே இறங்கலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் என்ன, மரத்து மேலே இறங்க முடியல. இங்கே தி நாக்கை கிடக்கும். இறங்கணும்னு எவ்வளோ லைஃப் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஹெட்ஷாட் போட்டு கால் எடுத்துகிட்டு கில்லு எடுக்கலான்னு போவே போட்டாங்க. ஆனால் எப்படியும் எனக்கு கில்லு வந்துடும். மண்டையும் பெருசாகிடுச்சு. சரி, நம்ம கிவ் அப் கொடுத்துட்டு மேலேருந்து வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி கிவ் அப் கொடுத்துட்டேன். மறுபடியும் அதுலேருந்து வரணும். அதே இடம் தான் கைஸ். அது எப்பவுமே அந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கும். அதே இடத்துல எங்கே இருக்குன்னு தேடுறேன். மேலேருந்து பக்கம் தெரிய முடியுது கைஸ். அந்த இடம் மறைஞ்சிருக்குது. பக்கத்தில் போனாலும் தெரியுது. இந்த சைடு இருக்கு. திரும்பிட்டு ஒரே போவேன். இங்கே ஒரு ஏடபிள்யூ சுட்டு சுடா இருந்தான். நான் ஹெப்பின்னு என்ட்டி வச்சு ஹெட்சாட் போட்டுருவேன். அது தான் ஏடபிள்யூ சுடா. பன்னெண்டு மண்டா குறையுது. மண்டு விரிச்சானா அப்போ தான் குறையுமா? இவர்கிட்ட தான் ஏடபிள்யூ இருக்கு. ஒருத்தனுக்கு மரணமாக ஹெட்சாட் போடுவேன் ஏடபிள்யூ வச்சு. இந்த இவர்கிட்ட ஏடபிள்யூ எடுத்துட்டு ஓகே. என் ஃப்ரெண்டையும் இங்கேருந்து ஒரு எனக்கு ஹெட்சாட் உள்ளுன்னு நினைக்கிறேன். இந்தா இங்கே இறங்கிட்டான். போடு ஒரு ஹெட்சாட்டை போடு. ஹெட்சாட் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இங்கே வருவான். அவனை போட்டுருவாங்க. ஃப்ரெண்டு வரான் வரான். மெடிக்கிட் போடுவேன் நான். ஹெல்த்தான் இப்போ முக்கியம். மெடிக்கிட்டை போட்டு ரெடி ஆகிடுவேன். ஃப்ரெண்டு வரான் போடுறாங்க. எங்கே இருக்கான்னு ஸ்கோப்பை தூக்கி அதுக்கு மேலே கை போக மாட்டேன். ஸ்கோப்பை மாற்றிட்டு அடிக்க முடியாதுன்னு ஒரு க்ளூவில் போட்டுருவேன். போட்டு நம்ம உயிர் முக்கியம் பண்ணுறது. மெடிக்கிட்ட போடுவேன். மெடிக்கிட்ட போட்டு என் ஃப்ரெண்டு ரிவைவ் பண்ணலான்னு போவேன். அதுக்குள்ளே அவனை போட்டுருவாங்க. பின்னாலேருந்து ஒருத்த என்னை போட்டான் பையன். மறுபடியும் அதே இடத்துல இறங்குவேன். அந்த இடம் எங்கெங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த இருக்க இடம் அப்படியே ஹார்டி அப்படியே இறங்குவேன். இறங்கினோன்னா கையில் என்ன கன்று இருக்கும் எயிட் கைஸ் பார்ப்போம் என்ன கன்று கொடுப்பாங்கன்னு. M79 போடு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி விழுங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஒரே நாக்கில் செத்துருவான். எனக்கும் டேமேஜ் போகுது அடியாத்தி சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேர் கேம்ப் பண்ணிட்டுருப்பாங்க. ரெண்டு பேர் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி ரெண்டு பேர் ஒரே கன்னில் செத்துருவாங்க. மண்டை எவ்வளோ பெருசாகிடுச்சு. என் மண்டை டைனோசர் மண்டை மாதிரி ஆயிடுச்சு. மண்டை அவ்வளோ பெருசாகிடுச்சு. M79 எடுத்துட்டு எல்லா பேரையும் போடுவேன். M79 வச்சு இது அவனுக்கு சாவில் அவன் கிரெனேட் தான் போடுறான். அவனை செத்துட்டான். அவன் இந்த சைடு ஓடுவேன். இந்த சைடு புல்லட் இருக்கு M79க்கு. அதை எடுக்கணும் பா முதல்ல. M79 புல்லட் எடுத்துகிட்டு கில்லு வந்துச்சு. மண்டையும் பெருசாகிடுச்சு. அங்கே தான் இருந்தான்னு நினச்சி அங்கே போனேன். லூட் எடுத்துருக்கு வேண்டாம் வேணாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மெடிக்கிட்ட போட்டு இந்த பக் என்னன்னு தெரியல கழிச்சு. மெடிக்கிட் போடுற மாதிரியே காமிக்காது. இந்த இங்கே ஒருத்தனை போட்டுவேன். ஒரே அடி தான் கழிச்சு. 191 குறையுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ரெண்டுக்கு மேலே நாக்கு ஒரே கில்லு. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு? M79 தவிர இன்னொருத்தனும் நான் கில்லு கில்லு வந்துச்சு எனக்கு. இங்கே ஒருத்தன் சண்டை போட்டுருப்பான். இங்கேருந்து போடலான்னு நினச்சேன். போகாது, அது எங்கேயோ வரக்கும். மேலே இறங்கி ஒரே அடி அடிப்பேன். அடி உள்ள மாட்டிது அவனுக்கு. அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அடி உள்ளதை பார்த்தா பூயா.
சி பூயான் சொல்கிறேன், இப்போ தோத்துட்டோம் நாங்கள், செகண்ட் ப்ளேஸோ தேர்ட் ப்ளேஸோ வந்திருப்போம் அதில். அம்மா அப்படியே இருக்கிற கிரனேட் எல்லாம் தூக்கி போட்டு விளாண்டுருந்தேன், அப்படியே கிரனேட் போட்டு எல்லாம் பண்ணி விளாண்டுருந்தேன். சரி காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஃபோர்த்து ப்ளேஸ் வந்திருக்குமா பா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய் காய்ஸ். பக்கத்தில் பெல் பட்டன் அப்படிங்க காய்ஸ், அப்போ தான் காய்ஸ் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் காய்ஸ். பாய் காய்ஸ், பாய். அதே மாதிரி இந்த வர சண்டே லைவ் இருக்குது காய்ஸ், மறக்காமல் எல்லா காய்ஸ் எல்லா பேரும் வந்துடுங்க காய்ஸ். பாய் காய்ஸ், பாய் பாய். காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.